single day. அதாவது தமிழக கோயில் கட்டடக்கலையில் பார்த்தீங்கன்னா தூண்களுடைய அமைப்பு வந்து பிரத்யேகமானது. இது இந்த ஒரு தூணுடைய அமைப்பை வச்சுட்டே வந்து இது வந்து திராவிட பாணி கட்டட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிரிப்பாங்க. பொதுவாக ஒரு தூணுடைய அமைப்பு வந்து இந்த தூணுடைய அமைப்பு வந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, இது பேர் அஸ்வபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து இதுவரை உள்ள பாதம் அஸ்வபாதம், அதுக்கு மேலே உள்ள பாதம் சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து நாகபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு படையெடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இது நாகபந்தம்னு பேர். அதுக்கு மேலே உள்ள எட்டு பட்டமாக இருக்காங்க, இது பேர் கட்டு அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு சதுரம் இருக்கும், அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு எட்டு பட்டம் அல்லது கட்டுன்னு பேர். அதுக்கு மேலே ஒரு சதுரம் இருக்கும், அதுக்கும் மேலே உள்ள பகுதி தான் வந்து போதிகை. இந்த போதிகை தான் வந்து அதுக்கு மேலே வரக்கூடிய உத்தரத்தை தாங்குற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த அமைப்பினுடைய மிக எளிமையான ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணும்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுடைய குடைவரைகள்லேருந்து தான் இந்த தூண்களுடைய அமைப்பு ஆரம்பமாகுது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மூணே மூணு அமைப்பு தான் இருக்கும். கீழே ஒரு சதுரம் இருக்கும், மேலே ஒரு சதுரம் இருக்கும், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டாக இருக்கும், எட்டு பட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நடுவில் இன்னொரு சதுரம், இந்த எட்டு பட்டத்துக்கு நடுவுலேயே ஒரு சதுரத்தை சேர்க்குற அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கூட நிறைய பெரிய பெரிய இதுலலாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அல்லது மூணு கூட இருக்கும். இதை வந்து இந்த எட்டு பட்டத்தை 16 பட்டமாக கூட ஆக்கியிருப்பாங்க. இதுமாதிரி நிறைய நுணுக்கங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். கூடவே வந்து பிள்ளைக்காரங்க கூட சொல்லி ஒவ்வொரு தூணுக்கு நடு அடுத்தது இன்னொரு தூண் சின்ன தூண் வந்து தாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த அந்த தூணை வந்து இது தாங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். நெல்லை பேர் கோயில் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதே சாதாரண தூண் தான். இந்த தூண்லேருந்து வளர்ந்து தான் வந்து யாழி தூண், குதிரை தூண், இது மாதிரி பல வகையான தூண்கள் எல்லாம் வளர்ந்து இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தூண். இது இந்த